வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் சிறுவர்கள் செய்திகள். வழங்குவதற்காக வேதப்பிரியா செல்வராஜ். முக்கிய செய்திகள். குடியரசு தின விழா நாடு முழுவதும் கோலாகல கொண்டாட்டம். உண்மையான ஜனநாயகம் மலரட்டும், மக்கள் விரும்பும் மக்களாட்சி அமையட்டும் என கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து. டெல்லி ராஜ்பாத்தில் தேசிய கொடியை ஏற்றினார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். பிரதமர் மோடி மற்றும் ஆசிய நாடுகளின் தலைவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்பு. சென்னையில் தேசிய கொடியை ஏற்றினார் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை மற்றும் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டார். தீர செயல் புரிந்தவர்களுக்கு அண்ணா பதக்கங்களை வழங்கினார் முதலமைச்சர். சிறப்பாக செயல்பட்ட காவல்துறையினருக்கு விருதுகள் வழங்கி பாராட்டு. போலீசாரின் தாக்குதலை கண்டித்து தீக்குளித்த கார் ஓட்டுநர் உயிரிழப்பு. மணிகண்டனை தாக்கிய போலீசார் மீது வழக்கு பதிவு கோரிக்கை. அதிமுக ஆட்சியின் நிலக்கரி கொள்முதல் செய்ததில் 3000 கோடி ஊழல். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட காங்கிரஸ் கோரிக்கை. கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். விரிவான செய்திகள். உண்மையான ஜனநாயகம் மற்றும் மக்கள் விரும்பும் மக்களாட்சி குடியரசு தினத்தில் அமையட்டும் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக கேப்டன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மக்கள் தாங்கள் விரும்பிய ஆட்சியாளர்களை தேர்தல் மூலம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் வகையில் மக்களுக்காக மக்களால் அமைக்கப்பட்ட மக்கள் ஆட்சிதான் குடியாட்சி என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி மக்கள் ஆட்சி மலர்ந்ததை நினைவு கூறும் வகையில், 1950 இருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 இந்திய குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார். வெள்ளையர்களின் அடக்குமுறையை அகிம்சை வழியிலும், புரட்சிகள் மற்றும் பல்வேறு போராட்டங்கள் மூலம் சுதந்திர இந்தியாவை நாம் பெற்றுள்ளோம் என்றும், இந்திய நாட்டை வெள்ளையர்களிடம் இருந்து மீட்டு ஒவ்வொரு இந்தியனும் சுதந்திர காற்றை சுவாசிக்க பாடுபட்ட தேச தலைவர்களையும் தியாகிகளையும் நினைவு கூர்ந்து நாட்டுக்காக தன் உயிரை கொடுத்த அவர்களை போற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவில் மக்கள் ஆட்சி ஏற்பட்டு ஆண்டுகள் பல உருண்டோடியும் லஞ்சமும் ஊழலும் ஒழிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ள கேப்டன் விஜயகாந்த், வறுமை கோட்டிற்கு கீழே ஒருவேளை உணவின்றி வாழும் நிலையும், விலைவாசி உயர்வு, கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது என்று கூறியுள்ளார். அது மட்டுமில்லாமல், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழிப்போம் என்று புரட்சி கவி பாரதியார் பாடியுள்ளார் என்றும், ஆனால் உலகுக்கே உணவளிக்கும் விவசாயிகளின் வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாகி உள்ளது என்றும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். வறுமை, வறட்சி, நஷ்டம், கடன் தொல்லை போன்ற காரணங்களால் 100 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மடியும் சூழலில் அவர்கள் வாழ்க்கை இனிவரும் காலங்களில் மகிழ்ச்சியானதாக மாற்ற வேண்டியது இந்தியர்களாகிய நம் ஒவ்வொருவரின் கடமை என்று கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல், ஜாதி, மதம், இனம், மொழி என்று எந்த பாகுபாடுயின்றி நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒரே உணர்வோடு ஒற்றுமையாக இருப்பது அவசியம் என தெரிவித்துள்ள அவர், நம் இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் நம் கலாச்சாரத்திற்காக, மொழிக்காக உயிர் உடமையை கூட இழப்பார்கள், ஆனால் தங்கள் உரிமைகளை யாருக்காகவும் இழக்க மாட்டார்கள் என்பதை நிரூபித்துள்ளதாக கூறியுள்ளார். இந்த குடியரசு தினத்தில் உண்மையான ஜனநாயகம் மலரட்டும், மக்கள் விரும்பும் மக்கள் ஆட்சி அமையட்டும், மக்கள் துன்பங்கள் ஏதுமின்றி மகிழ்வுடன் வாழட்டும் என அனைவருக்கும் தனது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தேமுதிக சார்பில் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துக் கொண்டுள்ளார். நாட்டின் 69th குடியரசு தின விழாவை முன்னிட்டு டெல்லியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார். வெகு சிறப்பாக நடைபெற்ற விழாவில் பிரதமர் மோடி மற்றும் ஆசிய நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
குடியரசு தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குடியரசு தின விழாவை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் முப்படை தளபதிகள் உள்ளிட்டோர் இந்தியா கேட் பகுதியில் உள்ள போர் நினைவு சின்னமான அமர் ஜவான் ஜோதியில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து விழா நடைபெறும் ராஜ்பாத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் முப்படை அதிகாரிகள் வரவேற்றனர். நாட்டின் ராணுவ வலிமையையும் பல்வேறு கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்ற ஆசிய நாடுகளைச் சேர்ந்த 10 தலைவர்களை மோடி வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து குதிரைப்படை வீரர்கள் முன்னே அணிவகுக்க பாதுகாப்பு படை வீரர்கள் புடைசூழ வருகை தந்த குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற மோடி பின்னர் குடியரசு தின விழா நடைபெறும் ராஜபாதைக்கு அழைத்துச் சென்றார். இதைத் தொடர்ந்து 21 குண்டுகள் முழங்க குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் ராஜபாதையில் அமைக்கப்பட்டிருந்த குண்டு துளைக்காத சிறப்பு கண்ணாடி குண்டில் ராம்நாத் கோவிந்த், நரேந்திர மோடி உள்ளிட்டோர் அமர்ந்து முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மற்றும் பல்வேறு சாகசங்களை பார்வையிட்டனர். गणतंत्र दिवस के अवसर पर देश की सैन्य शक्ति का प्रदर्शन जिसका मंच बंद हुआ राजपथ आगे बढ़ता हुआ अगला दस्ता அதிநவீன ராணுவ டேங்குகள், பீரங்கிகள் மற்றும் அலங்கார ஊர்திகள் உள்ளிட்டவையும் பேரணியில் இடம்பெற்றன. இதுபோல விமானப்படை, கடற்படையின் வலிமையை பறைசாற்றும் வகையில் போர் தளவாடங்கள் பேரணியின் போது காட்சிப்படுத்தப்பட்டன. எல்லை பாதுகாப்பு படையின் டேர்டெவில்ஸ் வீரர்கள் ஓடும் மோட்டார் சைக்கிளில் மனித கோபுரம் அமைத்து சாகசம் நிகழ்த்தியதை பார்த்து பார்வையாளர்கள் வியப்படைந்தனர். ராணுவம், கடற்படை, விமானப்படை ஆகிய முப்படைகளைச் சேர்ந்த பெண் படை பிரிவினரும் அணிவகுப்பில் கலந்து கொண்டனர். மேலும் நாட்டிலுள்ள அனைத்து மாநில பாரம்பரியம், கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், ஆட்டம், பாட்டம் உள்ளிட்ட வண்ணமயமான பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் நாட்டின் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு மாநிலங்களின் சார்பிலும் பல்வேறு நலத்திட்டங்களை விளக்கும் வகையில் வண்ணமயமான அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பு நடந்தது. குடியரசு தின விழாவையொட்டி டெல்லியில் வரலாறு காணாத வகையில் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. டெல்லியில் விமானம் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டது. குடியரசு தினத்தை முன்னிட்டு ராஜபாதையில் பல்வேறு மாநிலங்களின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் நடைபெற்ற மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளில் சிலவற்றை தற்போது பார்க்கலாம்.
জচি খাগে মে গোরা গোরি ছোগে মে মিলা মোলা চুলো পুলো রি জেগে পামে நாட்டின் 69வது குடியரசு தின விழாவை ஒட்டி சென்னையில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். 69வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மரியாதை செலுத்தினார். இதையடுத்து குடியரசு தின விழாவில் பங்கேற்க வருகை தந்த ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் முப்படை கமாண்டர்கள் பூங்குத்து கொடுத்து வரவேற்றனர். இதையடுத்து விழா மேடைக்கு சென்ற பன்வாரிலால் தேசிய கீதம் இசைக்க மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார். கொடி ஏற்றப்படுகிற இதோ தேசிய கொடி, மூவர்ண கொடி, நாமெல்லாம் பார்த்து மகிழ்ந்து மரியாதை கொடுக்கும் அந்த அற்புதமான கொடி ஏற்றப்படுகிறது. அந்த கொடி ஏற்றுகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கொடியை ஏற்றிவிட்டு ஆளுநர் அவர்களும் இதைத் தொடர்ந்து முப்படைகளின் அணிவகுப்பை பார்வையிட்டு வீரர்களின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ஆளுநர் பன்வாரிலால் ராணுவ படை, விமானப்படை மற்றும் கப்பற்படை வீரர்கள் அணிவகுத்து மரியாதை செய்தனர். விமானப்படை மற்றும் கப்பற்படையின் அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பில் இடம்பெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பாக செயல்பட்ட போலீசாருக்கும் மற்ற துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் விருதுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் கோட்டையாமின் நல்லிணக்க பதக்கம், அண்ணா பதக்கம் போன்றவற்றையும் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மாணவிகளின் மயிலாட்டம், கரகாட்டம் உள்ளிட்டவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுவுடைமை கொள்கை திசை எட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிர் என்று காப்போம். புதுவுடைமை கொள்கை திசை எட்டும் சேர்ப்போம். இதையடுத்து தமிழக அரசின் சாதனைகளை விளக்கும் வகையில் துறை ரீதியான அலங்கார வாகன ஊர்திகள் அணிவகுத்தன. குடியரசு தின விழாவை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரை சாலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கடற்கரை சாலை முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. மெரினா கடற்கரை மற்றும் முக்கிய பிரமுகர்கள் செல்லும் சாலைகள் அனைத்திலும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். போலீஸ் தாக்கியதாக கூறி தீக்குள்வித்த கார் ஓட்டுநர் மணிகண்டன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் சீட் பெல்ட் அணியவில்லை என்று போலீசார் அடித்ததால் ஓட்டுநர் மணிகண்டன் தீக்குளித்தார். இதனை அடுத்து ஆபத்தான நிலையில் ஓட்டுநர் மீட்கப்பட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் கார் ஓட்டுநர் மணிகண்டன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமான போலீசார் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மணிகண்டனை தாக்கிய போலீஸ் எஸ்ஐ மீது கொலை வழக்கு பதிவு செய்ய மணிகண்டனின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக சென்னை காவல் ஆணையரிடம் மணிகண்டன் தாய் நேரில் புகார் கொடுத்துள்ளார். முன்னதாக சென்னை தரமணி அருகே கார் ஓட்டுநர் மணிகண்டன் தீக்குளித்த சம்பவத்தில் காவல் உதவி ஆய்வாளர் தாமரை செல்வனை பணியிடை நீக்கம் செய்து சென்னை காவல் ஆணையர் உத்தரவிட்டார். மேலும் காத்திருப்பு பட்டியலுக்கு அவர் மாற்றப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே மணிகண்டனின் உடலை வாங்க பெற்றோர் மற்றும் நண்பர்கள் மறுத்து வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் குடியரசு தின விழா களை கட்டியது. திருவள்ளூர் மாவட்டம் ஆட்சியர் சுந்தரவள்ளி நாட்டின் 69வது குடியரசு தினத்தை முன்னிட்டு மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கும் நலிந்த முன்னாள் படை வீரர்களுக்கும் 83,93,790 ரூபாய் மதிப்பில் 130 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சி வி சக்கரவர்த்தி தலைமையிலான அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். திரு சிவகுமார் அவர்களும்
திருச்சி ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதை மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக்கொண்டார். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை செலுத்திய ஆட்சியர் காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளில் சிறப்பாக செயல்பட்டவர்களை பாராட்டி பதக்கங்களை அணிவித்தார். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை வஉசி மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஹரிஹரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து 1,78,88,000 மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சேலத்தில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் ரோஹிணி கொடியேற்றி காவல்துறை அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். பல்வேறு துறையில் உள்ள பயனாளிகளுக்கு சுமார் 27,00,000 மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சிவகங்கையில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஆட்சியர் தேசிய கொடியை ஏற்றியதுடன் தியாகிகளுக்கு மரியாதை செய்தார். மேலும் மாவட்ட காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டதுடன் சிறந்து விளங்கிய காவலர்களுக்கும் பதக்கங்களை அணிவித்தார். தொடர்ந்து மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இந்திய அரசினை குடியரசு தினத்தையொட்டி நாகர்கோவிலில் அண்ணா விளையாட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியை ஏற்றினார். அதன் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வீரர்களின் அணிவகுப்பை ஏற்றதுடன் 131 பயணிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனையடுத்து மாணவ மாணவியரின் கண்கவர் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 69வது குடியரசு தின விழா வட்டாட்சியர் மகேஷ்குமார் தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தி கிளை சிறையில் கைதிகளுக்கு இனிப்பு வழங்கினார். பல்வேறு நிகழ்வுகளை இனி சுருக்கமாக செய்தி தொழில்களாக பார்க்கலாம். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் 69வது குடியரசு தினத்தை ஒட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். அதன் பின்னர் அவர் அளித்த பேட்டியில் இசை உலகில் முடிசூடாமணனாக திகழக்கூடிய இளையராஜாவுக்கு விருது வழங்கியது மகிழ்ச்சி தெரிவித்தார். பாஜக ஆட்சியில் நம் நாடு வளர்ச்சியடையவில்லை, எந்த விதமான தொழில் வளர்ச்சியோ கூட்டமைப்பு வசதியோ இல்லை என குற்றம் சாட்டினார். மறைந்த ஜெயலலிதா ஆட்சியில் நீலகிரி கொள்முதலில் ஏற்பட்டுள்ள 3,000 கோடி ரூபாய் ஊழல் தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் திருநாவுக்கரசன் வலியுறுத்தினார். 69வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு திருவான்மையூர் ஜேசிக் காவல் நிலையத்தில் காவல்துறை ஆய்வாளர் எஸ் கிறிஸ்டின் கொடியேற்றிய பகுதி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதில் திருவான்மையூர் காவல்துறை ஆய்வாளர் தமிழன்பன் மற்றும் காவல் நிலைய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கடுமையான பனிமூட்டம் காரணமாக சென்னைக்கு வரும் விமானங்கள் பெங்களூருவிற்கு திருப்பிவிடப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர், கேளம்பாக்கம், கோவளம், மாமல்லபுரம், கல்பாக்கம், திருக்கழுகுன்றம் போன்ற பகுதிகளில் அதிகாலையிலிருந்து கடும் பனிப்பொழிவு நிலவியது. இதனால் வாகனங்களில் முகப்பு விளக்கு எரியவிடப்பட்டு சென்றது. சென்னை பாண்டிச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் மற்றும் சுற்றுப்புறங்களில் இன்று கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலைகளில் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த ஆண்டு இதுவரை இல்லாத அளவுக்கு பனிப்பொழிவு உள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். தற்போது பயிர் செய்யப்பட்டு உள்ள நெல், மண்லா, காய்கறிகள், பூச்செடிகள்
ஆகியவை இந்த பனிப்பொழிவால் கருகு நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். விருதுநகர் அருகே உள்ள பட்டம்புதூரில் நான்கு வழிச்சாலை பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் மீது கார் மோதியதில் ஐந்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். உடனடியாக மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனிடையே தகவல் அறிந்த கிராம மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பேருந்து நிலையம் அருகே வேகத்தடை அமைக்க கோரி பலமுறை கோரிக்கை விடுத்தோம், எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே குன்னம் கிராமத்தில் மணல் லாரி மோதி கூலி தொழிலாளி படுகாயமடைந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் லாரியை சிறைப்பிடித்தனர். மாலை 6 மணிக்கு மேல் மணல் ஏற்றி வந்ததால் விபத்து ஏற்பட்டதாக புகார் தெரிவித்தனர். லாரியை அப்புறப்படுத்த வந்த போலீசாரிடம் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.